ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெலிஷியஸ் கரி வேர்ல்டு இன்றைக்கி நாம் பனானா மில்க் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது வாங்க இந்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் அஞ்சு டேட் சீடு எடுத்து சேர்த்துக்கிறேன் அப்புறமா அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா அஞ்சு காஷினட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து சூடாக வந்து தண்ணி ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்புறமா இன்னொரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் இதை இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஜா சீட்ஸ் வந்து எந்த ஷேக் பண்ணாலும் வந்து அதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க இந்த நட்ஸில் இருந்து பாதாமோட இந்த தோலை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம் அப்புறமா பனானா மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நாலு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் இப்போ இதை சின்ன சின்ன ஸ்லைசஸ்ஸாக வந்து ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பாதாம் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்தா நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா எடுத்துடலாம் இப்போ சர்வ் பண்ணலாம் நம்ம ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஷேக்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதில் மேலே கொஞ்சம் நட்ஸும் சப்ஜா சீட்ஸும் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இது ஒரு சம்மர் ட்ரிங்க் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அந்த இதில் வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ணாதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்